திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடிகர் விஜய் இன்று நிவாரண உதவிகளை வழங்கினார். மேடையில் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் டென்ஷனான நிலையில் நடிகர் விஜய் சொன்ன அந்த வார்த்தையால் கள நிலவரம் அப்படியே மாறிப்போனது. தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் மாதம் மக்களை பெரிய அளவில் சோதித்துள்ளது. கடந்த 3 மற்றும் 4 தேதிகளில் மிக்ஜாம் புயலால் பெய்த கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இங்கு வெள்ளம் வெளியேறி மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பினர். இதன் தொடர்ச்சியாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் இரு மாவட்டங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் 30க்கும் அதிகமானோர் பலியானார்கள். மேலும் கால்நடைகள் இறந்ததோடு மக்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவிகள் வழங்கி வருகிறது. அதிக அளவில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு ரூபாய் 6000ம் குறைந்த அளவில் வெள்ள பாதிப்பு உள்ள மக்களுக்கு ரூபாய் 1000 நிவாரணமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் நடிகர் விஜயன் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இரு மாவட்டங்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகள் இன்று வழங்கப்பட்டது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 1000 பேருக்கு இந்த வெள்ள நிவாரண உதவி என்பது வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள KTC நகரில் இருக்கும் மண்டபத்தில் நிவாரண உதவிகளை நடிகர் விஜய் வழங்கினார். வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட இரு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு காய்கறிகள், போர்வை உள்ளிட்டவற்றுடன் ரொக்க பணத்தையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விஜயன் ரசிகர்களில் மக்கள் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது. மாறாக நிவாரண உதவிகள் பெறும் டோக்கன் வைத்திருப்பவர்கள் மட்டுமே மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வேளையில் மேடையில் விஜய் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருந்தார். மூதாட்டி ஒருவர் நடிகர் விஜயின் கன்னத்தை தொட்டு அவரை வாழ்த்தியதோடு சிரித்த முகத்தோடு நிவாரணப் பொருட்களை வாங்கினார். அப்போது நிவாரணப் பொருட்களின் எடை அதிகம் இருந்ததால் மூதாட்டி தடுமாறினார். இதையடுத்து மேடையில் இருந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மூதாட்டியின் கையில் இருந்த நிவாரணப் பொருட்களை வாங்கினர். அதன் பிறகு அந்த பெண்ணை அங்கிருந்து அழைத்துச் செல்ல முயன்றார். அப்போது திடீரென டென்ஷனான விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஏய் என கூறி கை ஆக்ரோஷமாக அசைத்து அங்கிட்டு போய் என கடிந்து கொண்டார். இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை கவனித்த நடிகர் விஜய், நான் இருக்கிறேன், பொறுமையாக அனைவரும் நிவாரண உதவிகளை தருகிறேன், யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் என்னும் வகையில் கையை அசைத்து தேகை காண்பித்தார். அதோடு புஷி ஆனந்தை பார்த்து அவர் கூல் கூல் என கூறி சாந்தப்படுத்தினார். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியதோடு விஜயன் இந்த கூலான நடவடிக்கை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதோடு புஷி ஆனந்தின் முகத்தில் இருந்த கோபம் மறைந்து அவரும் கூலானார். முன்னதாக நடிகர் விஜய் நிவாரண உதவிகள் வழங்கும் இடத்துக்கு வந்தார். அப்போது விஜயுடன் ஏராளமானவர்கள் மண்டபத்துக்குள் நுழைய முயன்றனர். ஆனால் நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தியதோடு விஜய் நுழைந்தவுடன் வேகமாக கதவை அடைத்தனர். அப்போது திடீரென நடிகர் விஜய் நிலை தடுமாறி விழப்போனார். ரசிகர்கள் அவரை தாங்கி பிடித்தனர். அப்போது டென்ஷனான புஷி ஆனந்த் கதவை வேகமாக மூடிய நபரின் முதுகில் சட்டென அடித்தார். இதுவும் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.